ஐபிஎல் 2023 ஆக்ஷனுக்கு சிஎஸ்கே ராயுடுவை ரிலீஸ் பண்ணுவாங்களா? ராயுடுவோட மர்மமான ரிட்டையர்மெண்ட் ட்வீட்டை பத்தி இப்ப ராயுடுவே சொல்லியிருக்காரு. எதுக்கு அந்த ட்வீட்டை போட்டாரு, என்ன ஏது அப்படின்னு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு ராயுடு, அடுத்த சீசன் சிஎஸ்கே காண்டி ஆடுவாரா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம். சோ லைக் தட்டி விட்டுருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிட்டையர்மெண்ட் ட்வீட், ஐபிஎல் 2022 முடியறதுக்கு ஒரு 3 மேட்ச் அப்படி இருக்கிறப்ப ராயுடுவோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து மத்தியானம் டைமில் அப்படி ஒரு ட்வீட்டு, நான் வந்து எல்லாத்துலேருந்து ரிட்டையர் ஆக போகிறேன், தேங்க்யூ மும்பை அண்ட் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ட்வீட்டை போட்டார். நானும் ஓகே ராயுடு ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தா அப்படியே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, ராயுடு ரிட்டையர் ஆகலைன்னு. இன்னும் அஃபீஷியல் அக்கௌண்ட்லேருந்து தானே அந்த ட்வீட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ட்வீட்டை காணோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் அந்த ட்வீட்டு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சவங்ககிட்டலாம் இருக்குது. ஆனால் அப்போ வந்து சில தியரிஸ் போய்கிட்டு இருந்துச்சு, நம்ம பிராவோ வந்து ராயுடுவோட ஃபோன் எடுத்து விளையாண்டுருக்காரு அப்படி இப்படின்னு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. அண்ட் சிஎஸ்கே சிஇஓ லேட்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நாங்கள் ராயுடுக்கிட்ட பேசியிருக்கோம், அதனால தான் அவர் அதை டெலீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராயுடு வந்து எங்கேயுமே அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதை பற்றி விடலை, பட் இப்போ வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல் 2022 வந்து ஒழுங்காக போல, ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப டிப்ரஸ்டா இருந்தேன், சோ அந்த ஒரு டைம்ல ஒரு அவசரத்துல அந்த ட்வீட்டை வந்து நான் போட்டேன், வேற ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு அசால்ட்டா இப்ப சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அந்த ட்வீட்டை போட்ட அப்புறம் நம்ம தலை தோனி வந்து நம்ம ராயுடு கிட்ட பேசியிருக்காரு. சோ அதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அடுத்து டீமோட இதை பத்தி பேசணும், எப்படி இதை வந்து இன்னும் பெட்டர் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க பேசணும். அண்ட் தோனி கிட்ட பேசின அப்புறமா ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிச்சு, என்ன தோனி வந்து என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ட்வீட்டை போட்டு அதுக்கு இவ்வளவு அழகா எக்ஸ்பிளனேஷன் கூலா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பாக்கணும்னா, ராயுடுவோட பிரைஸ் லைக் பர்ஸ் வேல்யூ வந்து 6 கோடி ரூபாய். 2020 சீசன்ல அந்த 6 கோடி ரூபாய் அசெட் வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாததும் ஒரு மெயின் ரீசன் சிஎஸ்கே ஓட பேட் பர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது சிஎஸ்கே வந்து ராயுடுவை ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்த 6 கோடியே பர்ஸ் அமௌண்ட்ல ஆட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ராயுடு ஒரு ரிட்டையர்மெண்ட் ட்வீட்டே டெலீட் பண்ண வச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ அதனால ராயுடு வந்து சிஎஸ்கே எல்லாம் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணும் நினைச்சாங்கன்னா ராயுடுவை ரிலீஸ் பண்ணி ஒரு 2 or 3 crores கொஞ்சம் கம்மி பண்ணி கூட எடுக்கலாம். பட் ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வேற கிடைச்சிருக்கு, ராயுடு வந்து டொமஸ்டிக் ஆட போறாராம், பரோடா காண்டி இப்போ ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஸோ டொமஸ்டிக்ல எப்படி ஆட போறாரு ராயுடு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு சிஎஸ்கே அவர் ரிலீஸ் பண்ணி எடுப்பாங்களா இல்லை ரீடைன் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு. சரி கைஸ், நீங்க நினைக்கிறீங்க, நீங்க சிஎஸ்கே டீம்ல இருந்தா ராயுடுவை டிராப் பண்ணுவீங்களா இல்லை ரீடைன் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பாகுபலி பழைய பாகுபலியா வருவாரா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இன்னும் உங்களை பார்க்குறேன், இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. பை கைஸ்.